நேத்து எபிசோடோட ஹைலைட்டே அசீம் தான். நேத்து நடந்த நீதிமன்றம் டாஸ்க்ல ஃபர்ஸ்ட் எடுத்துக்கப்பட்ட கேஸ் அப்படின்னா அது அமுதவாணன் விக்ரமன் மேல கொடுத்த கேஸ் தான். அமுதவாணன் கொடுத்த கேஸ்ல நியாயம் இல்லை அப்படிங்கறது தெரிஞ்சும் அந்த கேஸை பிக்பாஸ் எடுக்க சொன்னதுக்கு காரணம் விக்ரமன் இந்த கேஸ்ல சம்மந்தப்பட்டிருக்கிறதுனால இந்த கேஸ் கண்டிப்பா சூடு பிடிக்கும் அப்படிங்கிற ஒரு காரணம் தான். அமுதவாணனோட கேஸ அசீம் ஒரு லாயரா எடுத்து நடத்தினது தான் இந்த கேஸ் இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா போறதுக்கு காரணமா இருந்திருக்கு. அமுதவாணன் வில்லா இருந்து ஜனனிய அம்புவா யூஸ் பண்றாரு அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை விக்ரமன் சொன்னது தப்பு அப்படிங்கிறது தான் அமுதவாணனோட கேஸ். கமல் சார் எபிசோட் அன்னைக்கு விக்ரமன் மட்டும் இல்லை, மேக்சிமம் கண்டெஸ்டட் இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு ஜனனி மற்றும் அமுதவாணன் தான் சொல்லியிருப்பாங்க. இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் விக்ரமன் மேலே தப்பு இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயம் ஹவுஸ்மேட்ஸுக்கு மட்டும் இல்லை வெளியில் இருக்க மக்களுக்கும் நல்லாவே தெரியும். இந்த கேஸை பார்க்கும்போது அமுதவாணன் விக்ரமனை டார்கெட் பண்ணுறது நல்லாவே தெரியுது. அமுதவாணனோட கேஸுக்காக அசீம் வாதாடுறதை பார்க்கும்போது கண்டஸ்டன்ட் மட்டும் இல்லாம ஆடியன்ஸுமே ரொம்பவே ரசிச்சு பார்த்திருப்பாங்கன்னு சொல்லலாம். அமுதவாணனோட கேஸுக்காக இல்லாட்டியும் அசீமோட வாதாடின ஸ்டைலுக்காக அந்த டீம் வின் பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிறது கண்டிப்பா ஆடியன்ஸோட எதிர்பார்ப்பா இருந்திருக்கும். அசீம் வாதாடின ஸ்டைலை பார்த்து ஜட்ஜே குழம்பி போயிட்டாருன்னு தான் சொல்லணும். அந்த இடத்துல விக்ரமன் மேல தப்பு இல்லை அப்படிங்கிறதும் வாதாடுறதுல அமுதவாணன் பக்கம் இருக்கிற அசீம் தான் நல்லா வாதாடியிருக்காரு அப்படிங்கிறதும் ஜட்ஜா இருக்கக்கூடிய ஏடிகேக்கு நல்லாவே தெரியுது. விக்ரமனோட வக்கீலா பேசிய ஷிவின் நல்லா பேசினாலும் கூட அசீம் அளவுக்கு அவங்களுக்கு பாயிண்ட்ஸ் எடுத்து வைக்க தெரியல அப்படிங்கிறது தான் உண்மை. ஆனாலும் முடிஞ்ச அளவுக்கு ஷிவின் அவங்களோட பெஸ்ட்டை கொடுத்தாங்கன்னு தான் சொல்லணும். அதனாலதான் இந்த நிகழ்வு ஜட்ஜிக்கே ஒரு குழப்பத்தை ஏற்படுத்திடுச்சு. விக்ரமன் குற்றவாளி இல்லை அப்படிங்கறத சொல்லிட்டு அமுதவாணனோட கேஸ் வின் பண்ணிருக்கிறதா சொல்லியிருப்பாரு. இந்த தீர்ப்பை பத்தி கமல் சார் கேக்குறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு. ஏடிகேக்கு இருக்கக்கூடிய அதே மனநிலை ஆடியன்ஸுக்கும் இருக்குன்னு தான் சொல்லணும். விக்ரமன் பக்கம் நியாயம் இருக்கிறதுனால விக்ரமன் தான் ஜெயிக்கணும் அப்படின்னு நினைச்சா கூட நல்லா வாதாடின அசீமும் ஜெயிக்கலாமே அப்படிங்கிறது தான் மக்களோட மனநிலையாவும் இருக்கு. அதுக்கப்புறம் விக்ரமன் வின் பண்ணிட்டுதான் தீர்ப்பை மாத்தி சொல்லியிருப்பாரு. இந்த இடத்துல நீதிபதி இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா செயல்பட்டிருக்கலாம் அப்படின்னு தான் தோணுச்சு. நேத்து எபிசோட பொறுத்த வரைக்கும் அசீம் அவரோட வேலையை பெர்ஃபெக்டா பண்ணியிருக்காருன்னு தான் சொல்லணும். கமல் சார் சொன்ன மாதிரி அவருக்கு கிடைச்ச வாய்ப்பை அந்த இடத்துல அவர் அழகாவே பயன்படுத்தியிருக்காரு. நேத்து எபிசோட பொறுத்த வரைக்கும் மேன் ஆஃப் த மேட்ச் அப்படின்னா அசீம் தான். இதை பத்தி உங்க கருத்து என்ன அப்படிங்கறத கீழே கமெண்ட் பண்ணுங்க. அசீமையும் விக்ரமனையும் மோதவிட்டு வேடிக்கை பாக்குறதுல சில ஹவுஸ்மேட்ஸ் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. விக்ரமன் நேத்து குற்றவாளியா இருக்கிறதுனால அவருக்கு பேசுறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே குறைவுதான். அசீமுக்கு ஒரு லாயரா பேசுறதுக்கான வாய்ப்பு இருந்ததுனால நேத்து ஷோவை அவர் அடிச்சு தூக்கிட்டாருன்னு சொல்லலாம். அடுத்த எபிசோட்ல விக்ரமன் ஒரு லாயரா எந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ண போறாரு அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்ப்போம்.